கலக்கட்டீஸ், வெல்கம் டு எல்டி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உதயானாக்கு வந்துட்டு நினைவு நாள். ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லோரும் கல்லறைக்கு போயிட்டு சாமி கும்பிட போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ தான் எந்தவும் யாருமே எந்திரிக்கலை. இப்போ தான் அவங்கெல்லாம் போயிட்டு நைட்டில் நிறைய இந்த போஸ்டர் சம்திங்லாம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிய வீடியோ ரொம்ப தலைவலி, நான் தூங்கிட்டேன். நேற்றே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். மணிப்பெண்ணி அப்புறம் ராம் யோகா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நிமிஷம் நிறைய பொண்ணுங்க ஏங்கிட்டு நிஜமாதான். அவங்கள சொல்றியா? என்னைய சொல்றியா? நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு நல்லா தடகாத்திரமா இருந்துச்சு உட்காந்துருக்கு. நீ கொண்டு கொண்டு கனி ஒரே லட்சம் கலா கனி ஓகே. நாங்க போயிட்டு கிளம்பிட்டு வந்து கூப்பிடுறோம். கிளம்பிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். நாங்க கிளம்பிட்டு போமா. தம்பி கிளம்ப சொல்லிட்டாங்களா? தம்பி போமா. தம்பி கிளம்ப சொல்லிட்டாங்களா? ஓகே ஓகே போமா. ஓகே வாங்க வாங்க கிளம்பலாம் வாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கல்லறைக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்தக்கா. ஸோ அது நம்ம வந்து போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ராம் யோகா அவங்கெல்லாம் வந்துட்டு காரில் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. கிருபாக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிறனால கிருபா வந்து வீட்டில் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ட்டான். அதனால் அவன் வீட்டில் இருக்கான். நானும் மணிக்கணி எல்லாம் இங்கே வந்திருக்கோம். அந்த அக்கா அங்கே நின்றுட்டுருக்காங்க, தெரியுதா? அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். சரி ஓகே. அடுத்து அவங்க பூஜைலாம் பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டி தான். பார்த்து போ. வந்து யாரையும் கூப்பிடுறது என்ன வழியா பாக்கணும்னு தோணுச்சுன்னா அது பாதி
அவளா போய் போறா. உங்க அப்பா போய் ஸ்நாக்ஸ் கொடு மாமா. ஸ்நாக்ஸ் எங்க? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலடா. வாங்கிட்டு வரலையா? அங்க பாரு, அங்க பா, ஒரு ஆளு அங்க பாருடா. கனிய இந்த மாதிரி கேவலமா கேட்டனே, தின்னுகிட்டு இருக்கியே, இப்படி இப்படி சாப்பிடலாமா? அப்படி உன் புருஷனை கூட எழுப்பி அவர் வேணு. தண்ணி வேணும். பேச்சுக்கு பண்ணு வாங்கிட்டு வானா, பண்ணேலாம் வாங்கிட்டு வர்றது கடையில அதான் இருந்துச்சு, வேற இல்ல. பொரிய இருந்துச்சு பாருங்க, பண்ணு வாங்கினியா? தண்ணி வேணும் எனக்கு. எங்க தண்ணி? இந்த மண் அள்ளி தின்னு உனக்கு புரியுது. அவனுக்கு பண்ணு வாங்கினா தவிக்குமே தண்ணி. இங்க எதுவுமே இல்ல, நானே கேட்டுட்டு வாங்கினேன். தண்ணி கூட கிடைக்காது கடையில. வீட்டுல தண்ணி, தண்ணியை தேட முடியாதுங்க, அதனால மண் அள்ளி பண்ணேன். ஓகே போதும், காமெடி போதும், போய் வேலையை பார்க்கலாம். உங்க வீட்டுக்காரங்க சிங்கம் ஒன்று பூரப்பட்டது, அதுக்கு நல்ல காலம். ஜூஸ் பாட்டில் எடுத்து வந்திருக்கீங்களா? யார் அவர்? இருக்கா தூக்க வீட்டுல செருப்பி மாத்தி போட்டு வந்துரு. ஏன்டா செருப்பு போட்டுக்கூட? செருப்பு சாமி கும்பிட மட்டும் எடுக்கிறாங்க. ஏய்
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாருமே கிளம்ப போகிறோம். மாலையெல்லாம் போட்டு படையெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம். அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, பரவாயில்ல சிங்கக்குட்டு மாதிரி ஒரு பையன் இருக்கான், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே இருக்கோம்ல கூட, ஸோ நல்லா பார்த்துக்குவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, பாய் பாய் பாய்.